ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஃபுடி ரெசிபிஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் ஹல்கோவா. இதை நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதில் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் நல்ல கீயில் வந்து நல்லா ட்ரென்ச்சான ஒரு ஸ்வீட் நம்ம சாப்பிட்டு போச்சு. சின்ன வயசுலலாம் ரொம்ப சூப்பராக யம்மியாக இருக்கும். நல்லா நிறையா வாங்கி சாப்பிட்ருக்கேன். எங்கள் வீட்லேயும் டேடிலாம் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ நான் உங்களுக்கு இது எப்படி பண்ணணும்னு சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல நம்ம வந்து கீ ஊற்ற போகிறோம். கீ வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இது ஆல்ரெடி மெல்டிங் பாயிண்டில் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அது வந்து அப்படியே இந்த கீ வந்து ஒரு நல்லா வாட்டர் எடுத்துக்க வந்துருச்சு. ஸோ இது மாதிரி நல்லா நீங்கள் வந்து மெல்ட் ஆன பிறகு 2 கப்ஸ் ஆஃப் மைதாவை வந்து நீங்கள் அதை கொட்டி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொட்டி நீங்கள் கிளறினீங்கன்னா உங்களுக்கு லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாது. நான் கொஞ்சம் இதில் லைட்டாக மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ லம்ப் இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடும்போது நல்லா மெல்டிங் பாயிண்ட்டில் வரும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எதுவும் வந்து உங்களுக்கு நாக்கில் வந்து இதுவாகாமல் இருக்கும். ஸோ அதனால் அது நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஹையில் வச்சு கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ்க்கு நீங்கள் மெல்டிங் பாயிண்ட் வர வரைக்கும் நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் பவுலில் மாற்றிட்டு நல்லா நீங்கள் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் வந்து இந்த கூல்டவுன் ஆகணும். கூல்டவுன் ஆகிட்டு கொஞ்சம் செட்டான பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா சுகர், ஒயிட் சுகர் நீங்கள் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் இல்லைனா பாம் சுகர் போட்டு கூட லைக் 1 கப் மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். இல்லை எனக்கு வந்து ரொம்ப வந்து சுகர் எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறவங்க 1/2 கப் இல்லைனா 1/4 கப் உங்களுக்கு டேஸ்ட் ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கார்டமம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு நல்லா ஒரு பவுடரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கப்புறமா அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். லைக் கேக் மாதிரியே உங்களுக்கு இருக்கும் பாருங்கள். அந்த கேக் பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரேயில் வந்து எனி திங் உங்களுக்கு நல்லா சின்ன ஷார்ட் எடுத்துகிட்டிங்கன்னா நல்லா குண்டா பெருசாக கொஞ்சம் திக்காக வரும். இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக வேணும் அப்படியே அந்த பழைய ஸ்டைலில் வேணும்னாக்கா இந்த மாதிரி ட்ரேயில் வச்சு நீங்கள் பட்டர் ஷீட் வச்சு இல்லை குக்கிங் அதை வச்சு நீங்கள் அழகாக அதை வந்து போர் பண்ணிவிடுங்க. இதை வந்து 30 மினிட்ஸ்க்கு நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். இந்த ஸ்வீட் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து ரெஃப்ரிஜரேட் ஆகிடும். அதாவது சில் ஆகிடும், கூல் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு சீக்கிரமாக அது வந்து செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் இப்போ அதை எடுக்கிறேன் வெளியில். ஸோ ரெஃப்ரிஜரேட் பண்ணதுனால அதனுடைய கன்சிஸ்டன்சி வந்து லிட்டில் பிட் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தெரியும். அந்த டைம்லேயே வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா அழகாக வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் அதை வந்து கட் பண்ணி வச்சிடணும். ஸோ கட் பண்ணி வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஹார்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸஸ் அண்ட் ஷேப்ஸில் நீங்கள் அழகாக அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் சில ஸ்கொயர்ஸ் மாதிரி கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணேன். என் நைஃப் வந்து ஷார்ப் ஏஜ் கிடையாது, அது கொஞ்சம் லைக் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்கள் வந்து ஷார்ப் ஏஜ் நைஃப் பண்ணிங்கன்னா இன்னும் நீட்டாக வரும். அண்ட் நீங்கள் பாருங்க அது கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறமா நான் சாப்பிட்டு பார்க்கும்போது இந்த டைம்லேயே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப எம்மியாக இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அது கரெக்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு செட் ஆகிட்டு உடனே பாருங்கள் செம்மையாக அந்த கீலாம் வெளியே வந்துருச்சு. அந்த சாஃப்ட்னஸை கொஞ்சம் பாருங்களேன், அப்படியே கையில் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ அது வந்து மெல்ட் ஆகிற அளவுக்கு அது அப்படியே அது ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்தது. அந்த டைமில் நான் எடுத்து வாயில் சாப்பிட்டு பார்த்தேன், அப்படியே வேறு லெவலில் இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பழைய அந்த மெமரிஸை திருப்பியும் நான் பிரிங் பேக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதை சாப்பிடும்போது வாயில் மெல்ட் ஆச்சு நல்லா. ஸோ இன்னும் வந்து நீங்கள் அது வந்து திக்னஸ் நல்லா கொடுத்து அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக பெட்டராக பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். லம்ப்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், ஹாவ் அ குட் டே.